हेलो स्टूडेंट्स, निकी क्लास 11 चैप्टर 1 सेट रिलेशंस एंड फंक्शंस गणங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் எக்சர்சைஸ் 1.3 ல 4th 1 பார்க்கலாம். இந்த எக்சர்சைஸ் வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கேப்பா ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்சர்சைஸ். ஸ்டேட் வெதர் தி ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நாட். If it is a function, function ஆக இருந்தால் செக் பண்ணணும். செக் ஃபார் ஒன் டு ஒன்னஸ் அண்ட் ஆன் டுனஸ். இஃப் இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டா அது ஏன் அப்படின்னு சொல்லணும். ஸ்டேட் வாய் கீழ்காணும் தொடர்புகள் சார்புகளா என்பதனை சோதிக்கவும். சார்புகள் எனில் அவை ஒன்றுக்கொன்றா மற்றும் மேற்கோர்த்தலா என சோதிக்கவும். சார்பு இல்லையெனில் காரணம் கூறவும். ஸோ இதில் ரெண்டு கொஷின் இருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏ கமா பி கமா சி மற்றும் அண்டு எஃப் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏ கமா சி கமா பி கமா சி கமா சி கமா பி. F is a function from A to A. F is a function from A to A. So, ரெண்டுமே A தான். A குள்ளார நமக்கு ABC அப்படின்னு கொடுத்துருக்கா. ஃபஸ்ட்டு உள்ளது வந்து டொமைன்பா, செகண்டாக உள்ளது கோ டொமைன். ஃபஸ்ட்டு உள்ளது சார்பகம், ரெண்டாவதாக உள்ளது துணை சார்பகம். சரிங்களா? சார்பகம், துணை சார்பகம். ஸோ ஏபிசின்னு எழுதிருங்க. ஏ கமா சி ஏ மேப்பிங் டு சி, பி கமா சி பி மேப்பிங் டு சி, C மேப்பிங் டு B. அதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான்ப்பா இருக்குது. இப்போ ஏக்கு வந்து சி தான் இருக்குது, பிக்கு சி தான் இருக்குது, சிக்கு வந்து பி இருக்குது. அதனால் இது சார்பு ஆகும். சார்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரே ஒரு உறுப்பு துணை சார்பகத்தில் அமைகிறது. திஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன், திஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன் சின்ஸ் எவ்ரி எலிமெண்ட் இன் த டொமைன் ஹாஸ் எ யூனிக் இமேஜ் இந்த கோடமாய். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்குது, அதனால் இது வந்து ஃபங்க்ஷன். ஓகே, ஒன் டு ஒன் இருக்கலாம் ஆர் மினி டு ஒன், இப்படி இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ ஏக்கும் சி பிக்கும் சி இப்படி இருக்கலாம், பட் ஏகே பியும் சி இருக்கக்கூடாது. ஓகேவா? கோடமைனில் ஏங்கிற எலிமெண்ட்டுக்கு கோ டொமைனில் பியும் சி இருக்கக்கூடாது. ஸோ ஒன் டு ஒன்னஸ், ஒன்றுக்கொன்றா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏயோடைய ஆன்சரும் சியா, பியோடைய ஆன்சரும் சியா, அதனால் இது வந்து ஒன் டு ஒன் கிடையாது. ஓகேவா? F is not one to one. ஓகேவா? ஏயோடைய ஆன்சரும் சியாக வந்துடுச்சு, பியோடைய ஆன்சரும் சியாக வந்துட்டனால எஃப் இஸ் நாட் ஒன் டு ஒன். சார்பு எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்று அல்ல. ஓகேவாப்பா? அடுத்தது ஆன்டூனஸ். ஏக்கும் சி பிக்கும் சின்னு வந்துருச்சுடாமா, ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் வந்துட்டனால எஃப் இஸ் நாட் ஒன் டு ஒன். சார்பு எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்று அல்ல. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் ஆன்டூனஸ், மேற்கோர்த்தலா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த கோ டொமைன் இருக்குல்ல, துணை சார்பகம், அதில் என்னென்ன இருக்குது? ஏபிசி இருக்குது. சரியா? இந்த ஏபிசியில் பிக்கு ப்ரீ இமேஜ் இருக்குது, அதாவது முன் பிம்பம். பியோட ப்ரீ இமேஜ் வந்து சி, சியோட ப்ரீ இமேஜ் வந்து பி.
அதாவது முன்பிம்பம் இது ரெண்டுக்கும் இருக்குது, ஆனால் ஏக்கு வந்து இல்லை. ஏலேருந்து அதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை இல்லையா, முன்பிம்பம் இல்லை, அதனால் இது வந்து நாட் ஆண்டு மேற்கோர்த்தல் அல்ல. ஓகே, அந்த ஏக்கு முன்பிம்பம் ப்ரீ இமேஜ் இல்லாதனால எஃப் இஸ் நாட் ஆண்டு, சார்பு எஃப் ஆனது மேற்கோர்த்தல் அல்ல. அடுத்தது செகண்ட் க்வெஸ்சனை எழுதியிருக்கேன். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அண்ட் எஃப் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் கமா எக்ஸ் கமா இசட் கமா இசட் கமா எக்ஸ், எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு ஏ. ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஒரு டொமைன் கோ டொமைன் போட்டுடலாம். எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு ஏ, அதனால போட்டாச்சு. அதுக்குள்ளே இருக்கிறது வந்து எக்ஸு ஒய் இசடு எக்ஸு ஒய் இசட். ஸோ இது எக்ஸு கம்மா ஒய்யா, எக்ஸ் மேப்பிங் டு ஒய், எக்ஸு மேப்பிங் டு ஒய், எக்ஸு மேப்பிங் டு இசடு. இப்போ பாருங்கள், ஒன் டு மெனி அப்படிங்கிற கேஸ்க்கு போயிடுச்சு. இசட் மேப்பிங் டு எக்ஸு, இசட் மேப்பிங் டு எக்ஸு. ஒன் டு மெனி அந்த கேஸுக்கு போயிடுச்சு, ஏன்னா எக்ஸுக்கு ஒய்யும் கிடச்சிருக்கு, எக்ஸுக்கு இசடும் போட்டிருக்காங்க. எக்ஸுக்கு ஒய்யும் வேல்யூவாக கிடச்சிருக்கு, எக்ஸுக்கு இசடும் வேல்யூவாக கிடைக்குது, சரியா? அப்படி வந்துட்டனால திஸ் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். சரிங்களா, ஒரு இமேஜ் தானே இருக்கணும், நமக்கு ரெண்டு இமேஜ் வந்துருச்சு இந்த எக்ஸுக்கு, அதனால் திஸ் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன், திஸ் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். த எலிமெண்ட் எக்ஸ் ஹாவ் டூ இமேஜஸ் நேம்லி ஒய் அண்ட் இசட். இந்த எக்ஸுக்கே ரெண்டு இமேஜ் வந்துருச்சு இல்லையா, அதனால் தான் இது நாட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோம், சரியா? எஃப் ஆனது சார்பு அல்ல. சார்பகத்தில் உள்ள எக்ஸ் என்ற உறுப்பிற்கு, சார்பகத்தில் உள்ள எக்ஸ் என்ற உறுப்பிற்கு துணை சார்பகத்தில் ஒய் இசட் என்ற இரண்டு பிம்பங்கள் உள்ளது, அதனால தான் இது வந்து சார்பு அல்ல, திஸ் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.